வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலிமா நம்ம சினிமாவை பற்றிய தெளிவான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நான் டைரக்டர் சேனல் சார்கிட்ட அடுகுறோம். பொக்கிசம் திரைப்படங்களில் உதவி இயக்குனரை வேலை பார்த்த அனுபவத்தையும் பிறவி 150cc இந்த படத்தை இயக்கிய தெளிவையும் வைத்து சினிமாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே இருந்த ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ முதன் முதல்ல பார்க்குறவங்க இது எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப முதல் வீடியோலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிடும். அடுத்து வந்து எனக்கு சினிமாவோட பர்டிகுலராக இந்த போர்ஷன் மட்டும் தெரியணும் அப்படின்றவங்களுக்கு நான் வந்து பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங்கு, ட்ரிம்மிங்கு, எடிட்டிங்கு, டிஏஇ, சிஜி, ஒன்லைனு, சீன் டெவலப்பிங்கு, சாங் கம்போசிங், எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட்டில் எல்லாம் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ போய் பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைங்க. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது வந்து பணம் கொடுத்து படிக்க முடியாத, சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிற நண்பர்களுக்கு, தம்பிகளுக்கு முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு டிஎஃப்டிஓ ஸ்காமை படிச்சிங்கன்னா என்ன உங்களால் லேர்ன் பண்ண முடியுமோ, என்ன கற்றுக்குவீங்களோ அதை விட சிறப்பான முறையில் இந்த சேனல் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். மற்றபடி இது எந்த ஒரு இதற்காகவும் இது பண்ணல. நான் ஆரம்ப காலத்தில் சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப சிரமப்பட்டேன். அது என்னால் சிலருக்கு போக்க முடியும் அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான். அதற்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். இப்போ நம்ம என்னென்னா பேக்கேஜ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வரும் அப்படின்றதில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோ அப்படின்றப்ப இப்போ நம்ம கேமராமேனு, எடிட்ரு, ஆர்ட் டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பேசுகிறப்ப எப்படி சம்பளம் பேசுகிறோம், அது என்ன பேக்கேஜில் வரும் அப்படின்ற விஷயம். சரி, அடுத்து வந்து இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் பேசுகிறீங்க, அவருக்கு சம்பளம் எவ்வளோ சார் உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவர் என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு, ஃபெமிலியராக இருக்காரா, இல்லை நடுத்தரமான கேட்டகரியில் இருக்காரா, ரொம்ப லோவாக இருக்காரா, இல்லை புதுசாக இன்ட்ரோ பண்ணுறீங்களா, இதெல்லாம் பொறுத்து இருக்குது. இப்போ இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் சொல்கிற சில சம்பளத்துக்கு ஒத்துக்கலாம், அவர் புதுசாக அறிமுகமாகறோம் அப்படின்றப்ப, இல்லை ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போகிறீங்க அப்படின்றப்ப அவருக்கு நீங்கள் சம்பளம் பேசுகிறீங்க அப்படின்றப்ப அவர் ஒரு 30 லட்சமோ 40 50 75 1 கோடியோ எவ்வளோ கேட்குறாரோ பேசுகிறப்ப, இப்போ அதுவும் வந்து பேக்கேஜா இல்லை மியூசிக் டைரக்டருக்கான சம்பளம் மட்டுமா, இது பேக்கேஜ்னால் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இது பேக்கேஜ் அப்படின்றப்ப எது எது அடங்கும்? வழக்கம் போல் சம்பளம் அப்படின்னா சம்பளத்தில் மட்டும் போயிடும். இப்போ பேக்கேஜ் மியூசிக் டைரக்டர் அப்படின்றப்ப பேக்கேஜின்னு வரப்ப, இப்போ ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்து 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபா வரைக்கும் அந்த சொன்ன மாதிரி சாஃப்ட்வேரை பொறுத்து, அதில் ஒர்க் பண்ணுற அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸை பொறுத்து, அவங்களுடைய டேலண்ட்டு இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் படத்துக்கு 5 சாங் பண்ணுறீங்க, 5 சாங்குடைய ரெக்கார்டிங்க்கு வந்து ஒரு சாங்க்கு ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு ஆகுது, 8-40 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு என்ன பேச போகிறீங்க, என்ன அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து பாடகர்கள், அவங்களுக்கு எவ்வளோ மேல் சிங்கரோ, ஃபீமேல் சிங்கரோ, இல்லை சின்ன குழந்தைகள் வந்து பாடுறாங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட், இதெல்லாம் இருக்குது. இப்போ மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டரு குறிப்பிட்ட சில பேர் வந்து அவங்க சொந்தமாக வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காங்க, அவங்களுடைய வசதிக்கு எப்போனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூழல். இப்போ மியூசிக் டைரக்டர்கிட்ட பேசுகிறப்ப அவருக்கும் உங்களுக்கும் மேனேஜரெல்லாம் வச்சு பேசுகிறப்ப பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருங்க, இல்லை உங்களுக்கும் பேக்கேஜாக கொடுத்துற மாதிரி இருக்கலாம், சார் நான் பேக்கேஜாக கொடுத்துறேன், நீங்கள் எனக்கு வந்து படத்தில் எத்தனை சாங் இருக்குது, இத்தனை சாங் இருக்குன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, யார் யார் பாடுறாங்க, 3 டூயட் இருக்குது, 1-2 இது வந்து மேல் மட்டும் பாடுறாங்க, மேல் சிங்கர் மட்டும்தான் பாடுறாங்க, சரி எந்தெந்த சிங்கர் போடலாம், என்ன அடுத்தடுத்து போகிறப்ப இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும். ஃபஸ்ட்டு போகிறோடனே எத்தனை பாட்டு இருக்குது, 5 பாட்டு இருக்குது, சரி யார் பாடுறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு எந்த மாதிரியான பாட்டு அப்படின்னு பேசிட்டு, சார் இப்போ பேக்கேஜாக நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. சரி எனக்கு பேக்கேஜாக, அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு 75 கொடுத்துருங்க, இல்லை ஒரு 1 கொடுத்துருங்க ரவுண்டாக, நான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன். சரி இதில் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் அந்த டைமில் அவருக்கு
தில்வாபதன் பேக்கேஜ்னா மியூசிக் டைரக்டருடைய சம்பளம். அடுத்து வந்து நீங்கள் ஸ்டுடியோவுக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 800 ரூபாய் வேறு ஸ்டுடியோவில் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அது வந்து இவர்கிட்ட போகிறப்ப அந்த பேக்கேஜின்னு போகிறப்ப அந்த ஒரு மணி நேரத்துக்கு இப்போ 5 சாங்கு, ஒரு சாங்கு 8 மணி நேரம், 5 சாங்கு 40 மணி நேரம், அப்போ அதற்கு ஒரு செலவு இருக்குல்ல, 40 மணி நேரத்துக்கு 800 ரூபாய் அப்படின்னு போடுறப்ப அந்த செலவு இந்த பேக்கேஜெலாம் வந்துடும். சரி, இது வந்துடுது. இப்போ லிரிக் ரைட்டருக்கு யார் காசு தருது? கவிஞர் பாடலாசிரியருக்கு யார் காசு தருது? நீங்களா மியூசிக் டைரக்டர் அப்படின்றப்ப இதெல்லாம் தான் பேசணும். இதெல்லாம் மேக்சிமம் வந்து பேக்கேஜில் பேச மாட்டாங்க. ஸ்டுடியோ இது, அவர் வந்து இப்போ சாங்கு அது 3 சாங்கோ 4 சாங்கோ 5 சாங்கோ அது பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே பண்ணி தருவார். இப்போ அந்த ரிதம் ப்ரோக்ராம் இருக்குது, பேட்டா தரது, கீபோர்டு பிளேயருக்கு தொகுக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்க மாட்டார். எல்லாம் அவர் வந்து பேக்கேஜில் பண்ணி கொடுத்துருவார். இப்போ பாடலாசிரியருக்கும் பாடகர்களுக்கும் யார் சம்பளம் தரா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பேசிடணும். அது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் சும்மா பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று எல்லா இதுவும் அவர் பார்த்துக்குவாருன்ட்டு நீங்களாக நினச்சிக்கிட்டு சரிங்க சார் பேக்கேஜ் பண்ணிடுங்கன்ட்டு வந்துட தெளிவாக பேசாமல் வந்துடக்கூடாது. நீங்கள் வந்து பேக்கேஜ் அப்படின்னா என்னான்னு பேசுகிறீங்க. பின்னாடி வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் முடித்தோடனே அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சார் அதான் பேக்கேஜ் ஒன்று இல்லை, பேக்கேஜ்னா இது மட்டும்தான் நான் சொன்னேன், நான் வந்து லிரிக் ரைட்டருக்கும் சிங்கருக்கும் நான் சொல்லலை அப்படின்னு வரப்போ கருத்து வேறுபாடு இல்லை, என் படம் பிரச்சனையில் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. அது சும்மா வந்து எந்த சிங்கரும் பாட மாட்டாங்க, எந்த பாடலாசிரியரும் பாடல் எழுதி தரமாட்டாங்க, யாரும் சும்மா வந்து ரெக்கார்டிங் பண்ணி தரமாட்டாங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ பேசுகிறப்பயே பேக்கேஜ் அப்படின்னா அவருடைய பேமெண்ட்டு, மற்ற ஸ்டுடியோவுடைய ரெண்ட்டு, சிங்கர் பேமெண்ட்டு, லிரிக்ரேட்டர் பேமெண்ட்டு இதெல்லாம் சேர்ந்து வருதுங்களா என்னென்னு கேட்டுங்க. இல்லை நான் வந்து ஸ்டுடியோ ரெண்டு என்னுடைய சம்பளம் மட்டும்தான், நீங்கள் லிரிக்ரேட்டருக்கு நீங்கள் தனியாக பண்ணீங்க, சிங்கர் யார் வராங்களோ இப்போ அது நீங்கள் பார்த்து பண்ணீங்க. இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சிங்கர் வைப்போம், 5 பாட்டுக்கு 5 ஃபீமேல் சிங்கர் இருக்காங்க, இல்லை 5 பாட்டும் ஒரே சிங்கர் பாடுறாங்க. அதே மாதிரி இப்போ 5 பாடல் இருக்குது அப்படின்னா 5 பாடலும் 5 லிரிக்ரேட்டர் எழுதுகிறாங்களா, இல்லை ஒரே லிரிக்ரேட்டர் எழுதுகிறாங்களா, கவிஞர் ஒருத்தராக மாற்றி மாற்றி வருதா, இதெல்லாம் இது பண்ணிக்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை இவருக்கு லவ் நல்லா வரும்னு சொல்லிட்டு லவ் சாங்கு டூயட் மட்டும் ஒரு பாடலாசிரியர்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு பேத்தா சாங்கு, சோகமான சாங்கு அது வேறு மாதிரி, குத்துப்பாட்டு இவருக்கு கொஞ்சம் கமர்ஷியல் லைன்ஸு நல்லாயிருக்கும் இவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாடல் மட்டும் வேற யார்கிட்டயோ கொடுப்பாங்க. சில டைரக்டர் அவங்க கவிஞர்களுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமாக இருக்கும், எல்லா பாட்டையும் வாலி வைரமுத்து சார், கபிலன், சிநேகன் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணி அவங்ககிட்டயே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி, யுகபாரதி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இது முடிவு பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கான பேமெண்ட்டு எவ்வளோ தருது? ஒரு பாட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20,000 வச்சிங்களா, 5 பாட்டுக்கு 1 லட்சம் வந்தால் இந்த 1 லட்சம் யார் தருது? சரி, இந்த 5 பாட்டுக்கு 3 பாட்டுக்கு ஃபீமேல் சிங்கரும் மேல் சிங்கரும் பாடுறாங்க, 2 பாட்டு மேல் சிங்கர் மட்டும்தான் பாடுறாங்க, இதெல்லாம் ஒருத்தரே பாடுறாங்களா, தனித்தனியாக பாடுறாங்களா, தனித்தனியாக பாடுறாங்கன்னா யார், அவங்களுடைய பேமெண்ட் என்ன, அதெல்லாம் எவ்வளோ வருது, அந்த பேமெண்ட் யார் தரா, இதெல்லாம் பேசி தான் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். நம்மளாக மனசுக்குள்ள அவங்க நினச்சிக்கிட்டு அவர் இதை நினச்சி தான் சொல்லியிருப்பார் நினச்சி தான் சொல்லியிருப்பார்னு தப்பாகிடக்கூடாது. இதெல்லாம் கேட்கறதுக்கு கூச்சப்படுறதோ சங்கோச்சப்படுறதோ ஒன்றுமே கிடையாது, அது அவங்க வருத்தப்படவும் மாட்டாங்க. பேக்கேஜ் அப்படின்றப்ப நீங்கள் கேட்டுருங்க சார், இது பாடலாசிரியருக்கு பேமெண்ட் யார் நாங்கள் தருவோம், நீங்கள் தருவா? ஓ, அப்போ இது பாடலாசிரியருக்கும் பாடகர்களுக்கும் நான் தரணும்னா இதில் கொஞ்சம் இப்போ 75 கேட்டிங்களா, ஒரு 5 ரூபா குறைச்சிங்க சார். இப்படி பேசி என்ன பேசணுமோ பேசி, எவ்வளோ குறைக்கணுமோ, எவ்வளோ அவர் எவ்வளோ கூட்ட சொல்கிறாரோ எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒதுக்கிட்டா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவர் பொறுப்பில் விட்டுருங்க. இல்லை நான் ஸ்டுடியோ வந்து என்னுடைய சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க, மற்றது நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பேமெண்ட், 2 பேமெண்ட் பாடகர்களுக்கும் பாடலாசிரியருக்கும் நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். மற்றபடி அவர் ரிதம் ப்ரோக்ராமர், கீபோர்டு ப்ரோக்ராம் பண்ணுறவர் இவங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டு அதெல்லாம் அவங்களே கொடுத்துக்குவாங்க. இல்லை அவங்களுக்கும் நம்ம கொடுத்துக்கணுமான்றதும் நீங்கள் தெளிவாக கேட்டுங்க, பேக்கேஜில் இது எது வருது அப்படின்ட்டு. அப்போ மியூசிக் டைரக்டருக்கான பேக்கேஜ் இது தான். இல்லை மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோ இல்லை அப்படின்றப்ப அவர் வெளி வேறு ஸ்டுடியோவில் தான் போய் ரெக்கார்டிங், வேறு ரெக்கார்டிங் தேட்டரில் தான் பண்ணணும் அப்படின்றப்ப அதற்கு நம்ம வாடகை கொடுக்கணும், அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 800 ரூபா கொடுக்கணுன்றப்ப அப்போ நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி பாட்டுக்கு 40 மணி நேரம், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ எத்தனை மணி நேரம் பண்ணுவார் அப்படின்றத வச்சு அதற்கான
பணத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி அதை அவர் சம்பளத்தில் இது பண்ணிட்டு சார் இதுக்கெல்லாம் கொடுக்குறோம், அப்போ நீங்கள் சம்பளம் மட்டும் ஒரு 50 ரூபா நீங்கள் வாங்கிக்கிங்க, மீதி 25 ரூபான்னா நாங்கள் ரெக்கார்டிங் தியேட்டருக்கான பேமெண்ட்டு, கீபோர்டு பிளேயர், ரிதம் ப்ரோக்ராமுக்கான பேட்டா, பாடலாசிரியர், பாடகர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துக்குறோம், இப்படியெல்லாம் பேசணும். இந்த தெளிவுகள் இதை அக்ரிமெண்ட் போட்டு எந்தெந்த பணத்தை அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம், அடுத்து எவ்வளோ கொடுக்குறோம், சாங் ரெக்கார்டிங் எப்போ எவ்வளவு, சாங் ரெக்கார்டிங் ஃபினிஷ் ஆகிறப்போ எவ்வளவு, மாஸ்டரிங் எடுக்கிறப்ப எவ்வளவு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணுறப்ப எவ்வளவு, அது முடிச்சுட்டு ஃபைனல் அவுட் எடுக்கிறோம், இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் போட்டு பிரிச்சுட்டு முறைப்படி அதை கொடுக்கணும்னு வைங்களா. இதுதான் வந்து மியூசிக் டைரக்டருக்கான பேக்கேஜ் அப்படின்றது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோக்களில் மற்ற விஷயங்களும் பார்க்கலாம், தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.